எல்லாருமே சொல்லிருந்தேன் எல்லாருக்கும் சொல்லிருந்தேன் ஹலோ ஹாய் எவ்ரிவன் ஒரு ஸ்மால் நாளைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு மித்ராக்கு வந்து 2 வயசு ஆக போகுது அப்படின்ட்டு இது இந்த எஸ்எம்ஏ பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ளஸ் வாட் ஷீ இஸ் எக்ஸாக்ட்லி கோயிங் த்ரூ அதை பற்றி அவங்க அம்மாவும் இருக்காங்க பேசுகிறதுக்கு ஏன்னா நிறைய பேர் நிறைய குவஸ்டன்ஸ் நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய சப்போர்ட்ஸ் பட் நிறைய பேருக்கு இது எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரியல இது இஸ் இட் அ டிசீஸ் ஆர் இஸ் இட் அ லைக் வேற ஏதாவது குறைபாடா இல்லை இதுக்கு ஏதாவது சர்ஜரி தானா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு தான் வேற ஒன்றும் இல்லை ஸோ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் இன் ஃபியூ மினிட்ஸ் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்க்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க இந்த குழந்தைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேங்க்கா அப்படின்ட்டு நிறைய பேர் ரிப்ளை கூட பண்ண முடியல மன்னிச்சுக்கோங்க பட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ அது எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு ப்ரீஃபாக வந்து அந்த குழந்தைக்கு இப்போது என்ன இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் தான் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லைக் திஸ் இந்த எஸ்எம்ஏ அப்படின்றது வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்ற ஒரு ஜெனட்டிக்கல் டிஸார்டர் இட்ஸ் லைக் அந்த தசைனா சிதைவு நோய் அப்படின்னு இருப்பாங்க நேற்று நான் அது ஒரு சின்ன ஒரு வீடியோவை கூட பதிவு பண்ணியிருந்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ Type 2 அப்படின்ற அந்த எஸ்எம்ஏ அந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே அதை வந்து ட்ரீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் முழுமையாக அதோட பயன் கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இது வந்து நம்மளோட நாட்டில் வந்து இதுக்கு மெடிசின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கல இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் யூஎஸ்ஏ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதோட காஸ்ட்டும் என்ன அப்படின்னு நான் சொல்லணுன்ட்டு இல்லைன்னா 1 மந்த்தாகவே எல்லா இடத்துலையுமே மீடியாஸ் ஃபுல்லாக இந்த குழந்தைய பற்றி தான் வந்து ஃப்ளையர்ஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு ஸோ நம்மளும் அவங்க கூட பங்கெடுத்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு சின்ன லைவ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த 16 crores மதிப்புள்ள மருந்து யூஎஸ்லேருந்து வரணும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் பட் நாளைக்கு அந்த குழந்தைக்கு 2 இயர்ஸ் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது பட் மனசுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த குழந்தைக்கு இன்னும் சேரலை அப்படின்றது மிகவும் வருத்தத்தை கொடுக்கறது இந்த இடத்துல வந்து அந்த குழந்தையோட பர்த்டேக்கு அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களா இல்லை இன்னும் செய்ய வேண்டிய அந்த கடமையை வந்து நிறைவேற்ற முடியலன்ட்டு ஒரு மன வருத்தத்தோடு இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சங்கடத்தில் தான் இருக்காங்க பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த 1 மந்த்ல அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் த அமௌண்ட் வந்து இந்த உலகமே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நம்ம ஊருன்ட்டுலாம் இதை பிரித்து பேச விரும்பல எல்லா மக்களும் மொழி ஜாதி இனமெல்லாம் தாண்டி கடல் தாண்டி நிறைய பேர் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய உங்கள் ஹியூமனிட்டி எல்லாருமே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ இந்த குழந்தைக்கு நிறைய பேரோட டவுட்ஸ் என்னன்னா இது வந்து ஒரு சர்ஜரியா இல்லை இது வந்து நாளைக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடலை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது பட் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ சர்ஜரி குழந்தை இன்னும் அட்மிட் ஆயிருக்கா அந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்குது இட்ஸ் நாட் அ சர்ஜரி மெயினாக இந்த எஸ்எம்ஏனால அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணது தான் நிறைய பேர் வந்து இது போய் ரீச் ஆகணும்னு திருப்பி நான் சொல்கிறேன் அந்த குழந்தைக்கு வந்து அதாவது நடக்கும் போது வாக் பண்ணும்போது நிறைய அதில் வந்து கஷ்டங்கள் இருக்கும் நான் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு கஷ்டப்படும் அவர் ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறதோ இல்லைன்னா வந்து தானாகவே உட்கார்றது அதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு தானாக செய்ய முடியாது ஸோ இது வந்து வளர வளர இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டி தான் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போடுறங்காட்டி அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் நிறைய வந்து கிடைக்கும் இதெல்லாமே மாறி அந்த குழந்தை சிலது வந்து தானாகவே வந்து செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே போடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக முழுமையாக போய் சேரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க பட் அப்படியே இல்லைனாலும் நிறைய பேர் இப்போ நாளைக்கு பர்த்டே வந்து July 2nd ஐ மீன் 6th அந்த குழந்தைக்கு வந்து போடல அப்படின்னா வந்து இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்ட்டு நிறைய பேர் நாளைக்கு போடலன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நாளைக்கு போடல அப்படின்னா கூட இந்த 2 இயர்ஸ் முடிஞ்சு ஒரு 1 மந்த்க்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தாராளமாக போடலான்னு இருக்காங்க டாக்டர் ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 கடலை தாண்டியிருக்கோன்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னும் முழுமையாக தாண்டணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை ஷேர் பண்ணியும் மற்றவங்க கிட்ட சொன்னால் தான் வந்து இது முடியும் இல்லை மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம் இந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய தொகையாக இருக்குது இது என்னதான் ஒரு வசதியான குடும்பமா இருந்தாலுமே 16 crores கண்டிப்பா யாராலையுமே வந்து உடனே
போராட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இது கவர்மெண்ட்டோட கண் பார்வைக்கும் இது கொண்டு போயிருக்கோம், அவங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரி எஸ்எம்ஏ சைல்ட்ஸ் வந்து நிறைய பேர் கவனக்குறைவால் தெரியாமல் போயிடுது. டாக்டர்ஸாக இருக்கட்டும், இது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இதை ஃபஸ்ட்டே எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதும் கண்டிப்பாக இதை வந்து மருத்துவத்துறையும் கொஞ்சம் இந்த மாதிரி இதை வந்து அவங்க கவனத்துக்கு எடுத்து உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சால் அதுக்கு அப்போவே ஏதாவது வந்து ஏற்பாடு பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையை தவிர்க்கலாம். அப்படி தவிர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அந்த பேரண்ட்ஸ் வந்து கோத்ரூ பண்ணுறத வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பேரண்டா அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அவங்க கையாண்டுட்டு அந்த குழந்தையும் இது பண்ணிட்டு இந்த ஃபண்ட் ரைஸும் பண்ணிட்டு கண்டிப்பா இப்ப ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாவும் நீங்க வந்து பாக்குறவங்களுக்கும் வந்து இவ்வளோ ஒரு அந்த குழந்தை மேல ஒரு அக்கறையினால நீங்க செய்யும் போது ஆஸ் அ பேரண்ட் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதில் போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லைவே வந்து ஜஸ்ட் இதை பத்தி சொல்றதுக்கும் அவங்க அம்மாவா வந்து அவங்களும் வந்து இது என்ன எக்ஸாக்ட்லி இப்போ சிச்சுவேஷன் பிளஸ் இது இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு மித்ரா பாப்பாக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறது இதெல்லாம் தான். நாளைக்கு அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்கு நீங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸையும் உங்களோட வாழ்த்துக்களையும் கொடுங்க. அந்த குழந்தைக்கு இந்த ஒரு இஷ்யூல இருந்து சீக்கிரம் தாண்டி வந்து சாதாரண மற்ற குழந்தைங்களை மாதிரி ஒரு நார்மலா அந்த சைல்டு வரணும் அப்படின்ட்டு நம்மளாம் ப்ரே பண்ணிக்கலாம். இந்த இன்ஜெக்ஷன் இந்த ட்ரக் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்ட்டு நீங்களாம் ப்ரே பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. அண்ட் பிளஸ் இதை பார்த்தும் கேட்டும் நிறைய பேர் வந்து முன் வந்திருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் நன்றி. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து அதாவது இவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் வந்து எல்லாரும் கொடுத்தாதாங்க, ஒரு 10 rupees ஆல்சோ மேட்டர்ஸ். அந்த 10 rupees இல்லைன்னா கூட அந்த தொகை முழுமை அடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈச் ஒன் ஆஃப் யூ யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களோ நீங்க எல்லாருமே வந்து நிஜமாலுமே ரொம்ப தேங்க் பண்றவங்க எல்லாருக்குமே. இன்னும் நிறைய பேருக்கு இதை சொல்லுங்க. நிறைய பேரோட க்வெஸ்சன் என்னன்னா நாளைக்கு வந்து 2 years கம்ப்ளீட் ஆகுது, ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்ற கேள்வியும், இது ஒரு சர்ஜரியா அப்படின்ற கேள்வியும், இது சர்ஜரி இல்லை, இட்ஸ் அ ட்ரக், ஒன் டைம் ட்ரக் தான். அந்த ட்ரக் வந்து நம்ம போட்டோம்னா வந்து அந்த குழந்தைக்கு வந்து முழுமையா அந்த பயன் சேரும் இருக்காங்க. ஸோ July 6th அப்புறமும் வந்து அந்த குழந்தைக்கு பயன் ரைஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா அவங்களால முடிந்த தொகையும் மற்றவங்களுக்கும் சொல்லி இதை வந்து கொண்டு போய் சேர்த்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம இந்த பிறந்த நாள் பரிசா அட்லீஸ்ட் அந்த ட்ரக்கை வந்து நம்ம அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்து அந்த குழந்தைய நார்மல் லைஃப் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்க. அண்ட் பிளஸ் இது கவர்மெண்ட் அண்ட் மெடிக்கல் சைடும் தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு, ஏன்னா ஒரு மருந்து இவ்வளோ ஒரு பெரிய தொகையில கண்டுபிடிச்சது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்கலாம், கண்டுபிடிப்பா இருக்கலாம். ஆனா அந்த மருந்து வந்து ஒரு மனிதர் அந்த கஷ்டப்படுற அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும் சேராத போது வந்து அவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஆல்சோ எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த கையில கிடைக்காத மருந்து என்ன சொல்றது, ஏன்னா இப்போ இதை விட இன்னும் நிறைய வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு, இவ்வளோ பெருசு புரட்ட முடியாது. பட் என்ன அப்படின்னா ஒரு பேரண்டா எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைக்கு என்ன முடியுமோ அதை கண்டிப்பா அவங்க செய்வாங்க. அதை தான் அவங்களும் வந்து ஃபண்ட்ரைஸ் மூலயமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி, இதையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு சில வார்த்தைகள் அவங்க அம்மா பேசுறாங்க, மித்ராவோட அம்மா பிரியா பேசுறாங்க. ஸோ இதை அவங்க வந்து இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது எக்ஸாக்ட்லி என்ன, இது எப்படி ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஷீல் ஆல்சோ ஸ்பீக் ஃபியூ வேர்ட்ஸ். அண்ட் பிரியா நீங்க சொல்லுங்க, எப்படி இது கண்டுபிடிச்சீங்க, இது என்ன டிஃபிகல்ட்டி மித்ரா வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா, பிளஸ் இந்த ட்ரக் வந்து நம்மளுக்கு எங்கிருந்து வருது, அந்த ட்ரக் போட்ட பிறகு குழந்தைக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு பேரண்டா நீங்க என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, அட்லீஸ்ட் இது பார்த்து மத்தவங்க வந்து அதுல இருந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா வந்து ஒரு நடக்க ஆரம்பிச்சு ஒரு 15 months தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. அவ நடையில வந்து கொஞ்சம் ஆடி ஆடி நடக்கிறதும் அடிக்கடி விழுகிறதும், ஓனா வந்து படிக்கட்டு ஏறி இறங்காம இருக்கிறது, அப்புறம் கீழே குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்காம இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பாக்குறப்ப வந்து மற்ற குழந்தைங்களுக்கும் இவளுக்கும் கம்பேர் பண்றப்ப எங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ வந்து சரி பார்க்கல, ஏதோ எலும்புல இல்ல நரம்புல எது மைல்ட் எது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஃபர்ஸ்ட் கங்கா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, பார்த்துட்டு ஒன்றும் நார்மலா தான் இருக்கு, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியல அப்படின்னாங்க. சரி எதுக்கு ஜெனட்டிக்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெனடிக் டெஸ்ட் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ஜெனட்டிக் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவளுக்கு எஸ்எம்ஏங்கிற இது இருந்ததுன்ட்டு. மே மாதம் தான் நாங்கள் கம்மிங் லாஸ்ட் மேல தான் எடுத்தோம், டெஸ்ட் எடுத்தோம். அதோட ரிசல்ட் வந்து June 4th வந்தது.
இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குங்கிறத நாங்கள் ஃபஸ்ட் நினைக்கலிங்க. அப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டப்போ வந்து இதுக்கு இது வரைக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டே கண்டுபிடிக்கல, இது வந்து ரொம்ப பெரிய நோயாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ரேர் டிசீஸ், 10,000 குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு தான் இது இந்த மாதிரி வரும். ஸோ 10 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் யாரோ இந்த மாதிரி இருந்தாலும் இப்படி நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக தான் ரெண்டு சைடும் இருக்காங்க. அப்படி இருந்தப்போ எப்படி வந்ததுன்னு நாங்கள் கேட்டப்போ டாக்டர்ஸ் வந்து இப்படி சொன்னாங்க, ப்ரெக்னன்சிலேயே இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அது சான்சஸ் கம்மிங்கிறதுனால நிறைய டாக்டர்ஸ் வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ரேராக வரக்கூடிய டிசீஸுங்கிறனால யாருக்குமே அதை டெஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜோல்ஜென்ஸ்மா அப்படிங்கிற அந்த மருந்து வந்து 2019 வந்து யூஎஸ் ரிசர்ச் சென்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, நோவர்டீஸ்ங்கிற கம்பெனி. இதோட லைசன்ஸ் வந்து இன்னும் வேற யாருக்குமே அவங்க கொடுக்கல, அவங்க மட்டும்தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ட்ரக்கோட ரேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 16 crore. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ட்ரக் வந்து இதுதான். நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மட்டுமே 6 crore, இது இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து 6 crore தேவைப்படுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மருந்தோட விலை வந்து 22 crore வந்து டோட்டல் அமௌண்ட்டாக. ஸோ நம்மளுக்கு இன்க்ளூடிங் டாக்ஸேஷன் வந்து 22 crore. ஸோ மிகப்பெரிய தொகைங்கிறதுனால இது இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. இது 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து நல்லா கேட்கும். இட்ஸ் அ ஜீன் தெரப்பி. இது வந்து ஆப்ரேஷன் நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒன் டைம் இன்ஜெக்ஷன் மாதிரி ஜீன் தெரப்பி. இது எதனால் இது எப்படி வந்து சரியாகும், இது அப்படி அந்த மருந்தில் என்ன இருக்குது, எதனால் இவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறாங்க. இது எப்படின்னா பாப்பாக்கு வந்து எஸ்எம்என்ங்கிற அந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூசிங் ஜீன் வந்து அவள் உடம்புல இல்லைங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஜீனை வந்து ஒரு வைரஸ் மூலிமா வைரஸோட டிஎன்ஏவை எடுத்து வெக்டாராக உள்ள அந்த எஸ்எம்என்ங்கிற ஜீனை உள்ளே செலுத்தி நம்ம உடம்புக்குள்ளே வந்து செலுத்துவாங்க இன்ஜெக்ஷன் மூலிமா. இதுதான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுங்க, ஜீன் தெரப்பிங்கிறது. மற்றபடி ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்பின்ராசா அப்படிங்கிற இன்னொரு மருந்து இருக்குது. அது வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி தான், ஸ்பைனல் கார்டில் போடுற இன்ஜெக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் 5 crore ஆகுங்களாமா, 7 ஊசி போடணும். அப்புறம் லைஃப் லாங் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து 3 ஊசி வந்து போடணும், 4 மந்த்ஸ் இன்டர்வல்ஸில் போடணும். அது ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா 2 crore 2 crore ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை விட ரொம்ப காஸ்ட்லியாக ஸ்பின்ராசாங்கிறது. அப்புறம் இன்னொரு மருந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு வருது, ரிஸ்டிப்ளான்னு சொல்லிட்டு, அது ஓரல் மாதிரி லைக் ஸ்டெராய்ட்ஸ் ஆட்டிருந்தாங்க, டெய்லி அவங்க எடுத்துக்கணும், 1 இயருக்கு 1 crore ஆகுது அந்த சிரப்பு. அப்படி பார்த்தாலும் அதுவும் வந்து காஸ்ட்லியான ஒரு இதுதான். ஸோ நாங்கள் இருக்கிறதே பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோல்ஜென்மா வந்து ஓரளவுக்கு ரிசல்ட் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட 2-3 குழந்தைங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் நாங்கள் கேட்டிருக்கோம், சேஃபாக தான் இருக்குது, மைல்டாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்க, லிவர் இன்ஜூரிஸ் சில ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னாங்க. பட் இந்த நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணுறப்போ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறதுனால சரி நாமளும் இதே ட்ரை பண்ணலான்ட்டு இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு பையனுக்கு வந்து போட்டிருக்காங்க ஐநாஷன்ட்டு. ஸோ அவங்க வந்து எலிஜிபிலிட்டி வந்து 3 வயசுக்கும் போடுறாங்க அப்படிங்கிறதுனால நாமளும் வந்து பாப்பாக்கு வந்து இன்னும் 1 மந்த் இருக்குது, ரிசல்ட் பார்த்ததுலேருந்து இன்னும் 1 மந்த் இருக்குது, 2 இயர்ஸ் ஆகிறதுக்குங்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டால் நல்லதுங்கிறதுனால நாங்கள் இதை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னும் நம்மளோட இந்த க்ரௌட் ஃபண்டிங் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ 2 டேஸ், இப்போ நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு பிறந்தனால் ஸோ இதோட வந்து முடிஞ்சிருமா அவங்க க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஊசி போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவளுக்கு ரெக்வயரிங் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய தொகைங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து கண்டினியூ ஆகும், க்ரௌட் ஃபண்டிங் கண்டினியூ ஆகும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே சப்போர்ட் ட்ரேயிங்ஸ் எப்பவுமே மித்ராக்கு வந்து தேவை. உங்களோட ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக அவன் நல்லா இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குதுங்க. தேங்க்யூ பிரியா, ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. மேபி வேற யாராவது டவுட் இருந்தால் கூட இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் என்னை விட நீங்கள் பேசினா இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ உங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இதை பற்றி ஒரு சின்ன ஒரு தெளிவு இருந்திருக்கும். வேற யாராவது இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் கூட தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குறைபாடை விட இதை தீர்க்க பாடுபடுறது ரொம்ப பெரிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இப்போ எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, மாசமா இருக்கிறப்பவே வந்து டாக்டர்ஸ் இது சொல்றாங்களோ இல்லையோ நீங்களா கேட்டு ஜெனட்டிக் டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம், பாப்பாக்கு வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எடுத்துக்கலாம், நீங்களா கேட்டு அது வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வராதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் இந்த டிசீஸ் வந்து வரலாம். ஸோ அது வந்து ரொம்ப அசால்ட்டா இருந்துட வேண்டாம்னு எனக்கு இப்ப சொல்ல தோணுது, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சொல்ல தோணுது. இது வந்து கர்ப்பப்பையில இருக்கிற நீர் எடுத்து, கர்ப்பப்பை நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணா வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் இப்ப சொல்றாங்க. பட் வந்து எல்லாருமே டாக்டர் சொல்றாங்களோ இல்லையோ நீங்களா கேட்டு கூட இந்த டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஆனா இதோட டெஸ்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் வந்துட்டு நம்ம கஷ்டப்படுறதுக்கு, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட் எடுத்து ப்ரிகாஷனா இருந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸோ என்னோட வேண்டுகோள் எல்லாத்துக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது கண்டிப்பா வந்து எல்லா பிரெக்னன்ட் உமனும் எடுத்துக்க வேண்டிய ஒரு டெஸ்ட். தேங்க்யூ பிரியா. பார்த்துருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் பிளஸ் இதை எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்து நாளைக்கு மித்ராக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அவர் பர்த்டே நாளைக்கு இருந்தாலும் இன்னும் இவங்களோட அந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கும் ஒரு பேரண்ட்ஸா. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நிம்மதி அந்த ட்ரக் வந்து, அந்த ஜோல்கென்ஸ்மான்ற ட்ரக் அந்த குழந்தைக்கு போய் சேரணும் அப்படின்றது தான். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ், கீப் சப்போர்ட்டிங் பேபி மித்ரா. இன்ஃபேக்ட் பேபி மித்ரா இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. நாளைக்கு அந்த பேபியோட இன்ஜெக்ட் ட்ரக் கிடைச்ச பிறகு கண்டிப்பாக ஒரு லைவ் நம்ம வரும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அந்த குழந்தை இல்லை. ஏன்னா இதில் கான்ட்ரிபியூட் பண்ண நீங்கள் எல்லாருமே அந்த குழந்தையோட ஒரு நலன் விரும்பியாக இருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.